வெல்கம் டு ஆர்ஹெச் ஃபேமிலி. இன்றைக்கி நாம் போயிட்டுருக்க சூப்பரான இடம் மேகமலை. எங்கே இருக்குது, எப்படி போகணும், இப்போ ரோடு வசதி எல்லாமே சரியாயிருச்சுங்களா, இதுக்கு பக்கத்தில் என்னென்ன பிளேஸ் இருக்குது, எந்தெந்த டைம் மேகமலைக்கு அலவுடு உண்டு, என்ன சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது பார்ட் ஒன் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம கைடு உங்களுக்காக, சரிங்களா. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா மட்டும் போதுமா என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டூரில் இன்ட்ரெஸ்டாக உள்ள எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. செம்மையாக இருக்குது ப்ரோ, டைம் ஓடுதா, ரெட் கலரில் இருக்கா டைமு, அப்போ தான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு இருக்கேன். இதே போல் சுற்றுலா, இயற்கை, ட்ரெக்கிங், மோட்டோ விளாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொடர்பான சந்தேகங்கள், டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது, இல்லை உங்களோட கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம், சரிங்களா. இப்போ வாங்க நாம் மேகமலை, அட்டகாசமான மேகமலை. ஆமாம், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நிறைய பேர் போயிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா சரியான கைடன்ஸ் இருக்காது. இந்த வீடியோவில் நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மேகமலை எங்கே இருக்குது, தேனி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. தேனியிலேருந்து எவ்வளோ தூரம், ஒரு 52 கிலோமீட்ரு. சின்னமனூர்லேருந்து அதுவும் அதே தூரம்தான். தேனியிலேருந்து சின்னமனூர்லேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மேகமலையோட டாப்புக்கே போயிட முடியும், ஓகேங்களா. இதோட ஒன்றியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமலை மயிலாடும் பாறை அப்படின்ற ஊராட்சி ஒன்றியத்துலேயும் ஆண்டிப்பட்டி தாலுக்காவிலையும் இந்த மேகமலை இருக்குது, ஓகேங்களா. சின்னமனூர்லேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போக முடியும், சரியா. மேகமலை எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், ரொம்பவே பசுமையான நிலப்பரப்பு இருக்கும். அதே போல் அந்த ஹில்ஸ் ஃபுல்லாகவே தேயிலை, காபி அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமான கார்டன்ஸ் இருக்கும், ஓகேவா. அது இல்லாமல் அங்கங்கே லேக் இருக்கும், அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இயற்கை அழகு கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூப்பரான லேக்கில் தண்ணி மட்டுமா இருக்கும், ரொம்ப ருசியான மீனும் அதுக்குள்ளே இருக்கும். ஆமாம், அந்த லேக்கு பக்கத்துலேயே மீன் கடை, ஹோட்டல்ஸ் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த மீனெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஏரி அல்லது பள்ளத்தாக்கு, அதை சுற்றி 4 பக்கமும் ஹில்ஸ், இந்த செட்டப்பு தாங்க மேகமலை, சரியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேகமலை போயிட்டுருக்கோம், ஹைவேவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகமலை, சரிங்களா. இங்கே பாருங்கள், இப்போ தான் மேகமலையில் ஏறப்போகிறோம், ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காற்றாலை ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க. ஹாய், நம்ம பைக்கு கிளம்ப போகிறோம், அப்படியே வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், என்ன அப்படின்னா ரோடு, மேகமலையினால் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி போக முடியும், கார் போக முடியுமா, பைக் போக முடியுமா, பஸ்ஸு போகுமா, நிறைய பேருக்கு டவுட்டு. 2022 ஜூன் ஜூலைக்கு பிறகு எல்லா வண்டியுமே போகலாம், ரோடு சும்மா சாம்பாரை போட்டு குழச்சி அடிக்கிற அளவுக்கு இருக்குங்க, அதனால் பயப்படாதீங்க. அது நண்பர் மிஸ்டர் வேல்முருகன் சிவகங்கையிலேருந்து வந்திருக்காரு, இப்போ மேகமலையில் ஒரு ரவுண்ட்ஸ், ஒரு விசிட், செம என்ஜாய்மெண்ட்டு. இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, இயற்கை அப்படின்னா வேறு லெவல், போங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா மேகமலை ஹைவேவிஸ். ஆமாம், அதே மேகமலை தான். ஃபஸ்ட்டு நீங்கள் மேகமலையை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகமலை அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, சரியா. அதனால் நாம் நினச்ச நேரத்துக்கெல்லாம் போயிட்டு நினச்ச நேரத்துக்கெல்லாம் வர முடியாது. அடிவாரத்துலேயே செக் போஸ்ட்டு, அதில் போயிட்டு நாம் ஃபுல்லாக பைக்கோ காரோ என்ட்ரி போட்டுட்டு தான் போக முடியும். அதே போல் மேகமலையிலேருந்து நம்ம ரிட்டர்ன் வரும்போது என்ட்ரி போட்டுட்டு தான் வெளியில் வர முடியும். ஏன் அப்படின்னா அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, சரியா. இங்கே பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடு. ஒருத்தர் கருப்பு பைக்கில் பச்சை கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் டிரைவ் பண்ணுறாருல, யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா, சொல்லுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேகமலையில் இருக்கோம்,
மல்லிகைப்பூ கொண்டை ஊசி வளைவு சூப்பராக இருக்குல்ல பேர். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹேர்பின் பெண்டுக்கும் ஒரு ஒரு நேம், ஒரு ஃப்ளவர்ஸோட நேம். இங்கே பாருங்கள், பைக்கில் தான் நம்ம வந்திருந்தோம். தமிழ்நாடு வனத்துறை, காப்பாற்றுங்கள் சோலை மந்தி என்ற சிங்கவால் குரங்கு. ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், உலகில் உயிருடன் 3000 மட்டுமே உள்ளன, மேகமலை கோட்டம். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஹெல்மெட்டை தூக்கி அங்கே கொண்டு வச்சுட்டு இவர் செல்ஃபி எடுத்துகிட்ருக்காரு. செம்மையாக இருக்கு போங்க மேகமலை. எப்படி ப்ரோ இருக்குது, என்ன பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு கேமரா வச்சு. மேகமலை கோட்டம், 1 கோடி மக்களின் நீர் ஆதாரம் வைகை, வைகையின் பிறப்பிடம் மேகமலை. சூப்பரில் நம்ம பைக். ப்ரோ வாங்க, லேட்டாச்சு போவோம். இங்கே பாருங்க, ஒரு க்யூட்டான பிள்ளையார் சிலை. வாங்க வாங்க போகலாம் ப்ரோ. திரும்புங்க திரும்புங்க திரும்புங்க. பயங்கரமான லொக்கேஷனில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காரு, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம பைக்குக்கு பக்கத்துலேயே வால்வோ. மேகமலையில் பார்த்தீங்கன்னா மகாராஜா மெட்டு அப்படின்னு ஒரு பிளேஸு. இன்னும் இந்த இடத்துல வந்து 24 கிலோமீட்டர்ஸ். வால்வோவில் V40, ஜில்லா படத்தில் தளபதி விஜய் வச்சுருப்பார்ல அந்த வண்டிங்க, வேறு லெவல் கார் இதெல்லாம். வால்வோ இங்கே பாருங்க, சூசைட் பாயிண்ட் மாதிரியே இருக்கு. எம்மாடியோ புளு கலரில் ஷீட்டு போட்டு. இயற்கை இயற்கை, பயங்கரமான வியூ ப்ரோ அது. திரும்புங்க ப்ரோ இந்த பக்கம். கணக்கு வழக்கே கிடையாது, நம்மளை எத்தனை மணிக்கு ஏறி இறங்கினேன் ஒரு விஷயம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இங்கே இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சுனாவே ஒரு பழிய தம்பி அதே மாதிரி ஏரியா. நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு வேல்முருகன் இருக்கார்ல, பாஸ் நீங்கள் பைக்கு ஓட்டுங்க மேகமலையில் வந்து, அதை எடுத்து நான் வீடியோவை போடுறேன், அதை பார்த்துட்டு 4 பேர் கமெண்ட்ஸ் பண்ணட்டோம், எப்படின்னு தான் சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக எடுத்திருக்காரு. அதனால் எனக்காக இல்லைனாலும் அவருக்காக ஒரு கமெண்ட்ஸ் போட்டுவிட்ருங்க, மறக்காதீங்க. அது சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. இருங்க நானும் வரேன். எவ்வளோ ஜில்லுன்னு ப்ரோ இருக்கு, இங்கே பாருங்க நம்மளால என்ன பண்ணுறாருன்னு. செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் இந்த தண்ணி. இங்கே பாருங்க அந்த ஃபால்ஸு, குட்டியாக ஃபால்ஸு, சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. எங்கே போகிறீங்க, அங்கே ஒரு பைக் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா. ஹில்ஸில் அதுவும் அந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகிற ஒரு பாதையில் பைக் ஓட்டுறது தான் செம திரலாக இருக்கும். அதனால் சும்மாவே நாங்கள் பைக் ஓட்டுற ஆள், ஹில்ஸில் சொல்லவா வேணும், அதனால தான் சும்மா அப்படியே அங்கே ஒரு ரவுண்டு இங்கே ஒரு ரவுண்டு. எப்படி இருக்கு, செம்ம குளிங்கா இருக்குல்ல. கோதுமரம் கட் பண்ணிடுங்க. மேகமலையில் இருக்கோம்,
நம்ம ஊருக்கு பக்கத்தில் முத்துப்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க ஹோண்டா சிட்டியில். ஒயிட் கலர் காரு, நாலு பேர் வந்திருக்காங்க பாருங்கள். இந்த காரில் நம்ம பைக் இந்த கிடக்கு. சாப்பிட்றாங்க எல்லோரும், சாப்பிடுங்க. இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. அங்கெல்லாம் வில்லேஜ் இருக்குது பாருங்கள் இடையில இடையில. அந்த ஊருக்கெல்லாம் போகணும் ப்ரோ, அங்கெல்லாம் போய் ஸ்டே பண்ணணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு எல்லாம் சொர்க்கத்தில் இருக்காங்க அந்த ஊர்லாம். கொரோனாலாம் அந்த ஊருக்கு வந்திருக்காது. அதெல்லாம் வேறு லெவலு வில்லேஜ். அதெல்லாம் வில்லேஜ் எப்போயுமே கிரேட் தானே. மேகமலை வர்றீங்கன்னா முக்கியமான ரெண்டு விஷயம், ஒன்று டைமிங் மெயின்டைன் பண்ணுங்கள், நைட் டைமில் ஏறவோ இறங்கவோ முடியாது. ரெண்டாவது விஷயம், மேகமலையில் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் பெரிய அளவில் கிடையாது, மொத்தமே ஒரு 10-12 ரூம் தான் இருக்குது. ஓகேங்களா? அதிலையும் யாராவது புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. அதனால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேகமலை போகணும். அதே போல் மேகமலை அப்படின்றது தனியாருக்கு சொந்தமான ஒரு டீ எஸ்டேட், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து டூரிஸ்ட் அப்படின்றது ஒரு பெயர் அளவில் தான் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய சுற்றுலாத்தலம் அப்படின்ட்டுலாம் இங்கே எதுவுமே பார்க்குறதுக்கெல்லாம் இருக்காது. ஓகேவா? கிளைமேட் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு க்ரீனாக அட்டகாசமாக இருக்கும். அதே போல் இங்கே பார்க்கு, அதே போல் இங்கே வேறு ஏதாவது கார்டன் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? ஃபுல்லாகவே சூப்பர் கிளைமேட்டு. வால்பாறை போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வால்பாறை எப்படியோ அதே மாதிரி தான் மேகமலை. ஓகேவா? இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, கொடைக்கானல் போகிறோம், ஊட்டி போகிறோம், அங்கே வந்து பார்க் தனியாக இருக்குது, லேக் இருக்குது, போட்டிங் போகிறோம், இந்த மாதிரிலாம் நிறைய சில்ட்ரன்ஸ் பூங்கா, ரோஸ் பூங்கா அப்படிலாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவுமே வால்பாறையிலேயோ மேகமலையிலேயோ இருக்காது. கிளைமேட் சூப்பராக இருக்கும், கூட்டமெல்லாம் நிறைய பேர் வரமாட்டாங்க. தனிமையாக அட்டகாசமான ஒரு கிளைமேட்டில் சூப்பரான ஒரு பிளேஸ் போகணும் அப்படின்னா மேகமலை நல்ல சாய்ஸ். மேகமலையை பொறுத்தவரை சுற்றுலா பயணிகள் அப்பப்போ வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். பெருசாகலாம் ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே ரூம்ஸ் இல்லாததுனால ஹோட்டல்ஸும் நிறைய இருக்காது. ஓகேவா? இப்போ நீங்கள் போகிறீங்க, மேகமலை என்ட்ரி ஆகுறீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்க போகிறீங்கன்னா ஒரு ஹோட்டலில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மெஸ்லேயோ ஹோட்டல்லையோ குட்டி குட்டியாக இருக்கும். அதில் நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு 4 சாப்பாடு ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு 100-200 அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா சாப்பாடு ரெடியாக இருக்கும். ஓகேவா? இதை பற்றி அடுத்த வீடியோவில் நாங்கள் சூப்பராக சாப்பிட்டோம். Part 2 அதை பற்றி நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம், எந்த ஹோட்டல் எங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி சுற்றுலா சம்மந்தமான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க முடியும். நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா என்ன? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டூர் போக முடியாமல் சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. தேங்க்யூ.